கூட மட்டும் தான் அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் நாமினேஷனில் வருவாங்க அப்படின்றத ஒரு கெஸ்ட் படி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து கிட்டத்தட்ட ரக்ஷிதா ரெண்டாவது வாட்டியும் அமுதவனன் ரெண்டாவது வாட்டி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனா வந்து மூணாவது வாட்டி. ஸோ மைனா வந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி மைனா ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி எனக்கு மைனா ஜெயிக்கக்கூடாதுன்றது எனக்கும் எண்ணமாக இருக்குது. ஸோ ஒருவேளை அமுதவானன் இல்லை ரக்ஷிதா ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்றது தான் கணிப்பு. ஏன்னா மைனா மூணு வாரம் வந்துகிட்டு, மணிகண்டன் மூணு வாட்டி, மைனா மூணு வாட்டி, ஸோ இதெல்லாம் மாறி மாறி வந்திருந்தா, ஸோ அந்த இதுக்கு வந்து அவங்க நாமினேஷன் வரணும், அடுத்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்றது தான் என்னோட கணிப்பு. ஸோ அந்த வகையில் வந்து என்னோட கணிப்பு படி அமுதவானன் கேப்டன் ஆகிறதுக்கு அதிகப்படி சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க் இதெல்லாம் வச்சா ஸோ அமுதவானனுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். மைண்ட் கேம்ஸ் இதெல்லாம் வச்சா, அது அந்த மைண்ட் கேம்ஸ் அந்த இது எல்லாம் பேலன்சிங் இந்த மாதிரி ஒரு சில இதுல வந்தீங்கன்னா ஒரு பக்கம் ரக்ஷிதாக்கு சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதான் என்னோட கணிப்பு. ஸோ இந்த பிசிக்கல் கேம்லயும் சரி, இந்த மாதிரி கேம்ல வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம மைனாக்கு ஒரு பக்கம் கால் அடிபட்டு இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் பாதிக்கும்ன்றது கிளியரா தெரியுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து மற்றவங்க இல்லாம நம்மளே சோலோவா விளையாடுற மாதிரி இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கு சான்ஸ் அதிகம். ஸோ யாரோட துணையா இருந்து விளையாடணும்னா அந்த இடத்துல மணிகண்டன் இவங்க எல்லாம் வந்து நம்ம மைனா சைடு வரதுக்கான சான்ஸ் இருக்குன்றதுதான் என்னோட கணிப்பு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு மொதல் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம அமுதவானன், ரெண்டாவது ரக்ஷிதா. எனக்கு பொறுத்தவரையும் மைனா வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்த டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது தெளிவுபட நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஜனனி வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குதுன்றது தெரியும். ஏன்னா இந்த வாரம் இன்னைக்கு எபிசோட்ல அந்த லக் இல்லை. ஸோ லக்கில் இருக்காங்க அப்படின்றது தீரா எல்லாரும் விசாரிச்சு எல்லாரும் அதிகப்படி சொல்றாங்க. ஸோ போன வாரத்தையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க போரிங்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமன் போரிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல, சோ விக்ரமன் வரதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெளிவுபடுத்தலாம். அதுக்கப்புறம் ஏடிகே, ஏன்னா ஜனனி அண்ட் தனலட்சுமி இதை பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏடிகே போனோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஏடிகே மேல இருக்கிற அபிப்பிராயமும் அப்படியே இருக்கும்ன்ற காரணத்தால ஏடிகே மூணாவதா நாமினேஷன் வருவாரு. ஸோ ஏடிகே, விக்ரமன் அண்ட் ஜனனி மூணு பேர் ஆச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மைனா கேப்டன்சி தோத்துட்டாங்கன்னா மைனாவும் அந்த கேப்டன்சியில இல்லைன்னா அங்க வரதுக்கான சான்ஸ் இருக்கு. மணிகண்டனும் அந்த இதுல இருந்து வருவாருன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அவர் வாழையாவா போன வாரம் எதுவுமே பண்ணல. ஸோ இந்த வாரத்தை டாஸ்க் வச்சுதான் நிறைய பேர் நாமினேஷன் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மணிகண்டாவும் தான். ஸோ அந்த வகையில மணிகண்டாவை போடுவாங்க. ஷிவின் வருவாங்களா மாட்டாங்களான்றது நம்ம கேள்விக்குறியாவே இருக்கு. பட் இந்த வாரம் டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க. பட் நேத்து வந்து கமல் சார் முன்னாடி நிறைய அப்ரிசியேஷன் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஷிவின் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சேஃபாவே தப்பிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரலாம். அது மட்டும் இல்லாம ரக்ஷிதா ஒருவேளை கேப்டன்சியில தோத்துட்டாங்கன்னா ரக்ஷிதா அண்ட் கதிரவன் இவங்க ரெண்டு பேரும் சேஃப் கேம் விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தாலேயே இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல போறதுக்கான ரீசனும் இருக்கு அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அசிம் வரதுக்கான சான்ஸும் இருக்குன்றதுதான் கணிப்பு. பட் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் டாஸ்க் எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது அசிம் ஒருவேளை தப்பிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். அவர் எல்லா வாரம் நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அசீம்லாம் லிஸ்ட்லேயே அதை ஃபர்ஸ்ட் எடுத்து லிஸ்ட்ல வச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் வருவாங்கன்றதான் என்னோட கணிப்பு. எஸ்கேப் ஆகிறது யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தனலட்சுமி எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அமுதவானன் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஜனலட்சுமி, அமுதவானன், அசீம் இவங்க ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஓவராலாக நாமினேஷன் அசீம் வந்து எல்லா வாட்டியும் தூக்கி போட்டுறதால ஸோ இவங்க நாமினேஷன்ல வந்துருவாங்கன்றதான் என்னோட கணிப்பு. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு எட்டு பேர் நாமினேஷன்ல வருவாங்க, சிங்கிள் நாமினேஷன் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.